ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நரேட்டர் தமிழன். நம்ம மார்வல் யூனிவர்ஸ் பார்த்துருப்போம், டிசி யூனிவர்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் இன்சீடியஸ் டேரக்டர் ஜேம்ஸன் இயக்கத்தில் வெளிவந்த கான்ஜூரிங் மூவியால் இப்படி ஒரு ஹாரர் யூனிவர்ஸே உருவாகும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். வெயிட், நீங்கள் இன்சீடியஸ் மூவி பார்க்கலனா மேலே காடும் கீழே லிங்கம் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அமானுஷ விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற எட் அண்ட் லொரைன் வாரனோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான கேசஸை பேஸ் பண்ண கான்ஜூரிங் யூனிவர்ஸோட ஹிஸ்ட்ரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே ஸ்டார்ட் ஆகுது. நாம இதுவரை வெளிவந்த எல்லா மூவிஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரியை ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த மூவிஸோட தெளிவான கதை புரியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். கான்ஜூரிங் யூனிவர்ஸ் மேக்ஸிமம் 20th century நடந்தாலும் சில விஷயங்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். 5th to 10th century உள்ளால ரொமேனியால இருக்கிற செயின்ட் கார்டாங்கிற இடத்துல சாத்தான வழிபடுற ஒருத்தன் வேலிக்குங்கிற ஒரு பேயை வெளியே கொண்டு வர ஒரு சடங்கு பண்றான். பட் சர்ச்சில் உள்ளவங்க வந்து ஜீசஸோட பிளட்டால அதை தடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்த கொஞ்சம் கன்னியாஸ்திரிகள் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க பிரேயரால தான் வேலைக்கு திரும்ப வராம தடுக்க முடியும்னு. நெக்ஸ்ட், அப்படியே 1673 மெக்சிகோல உள்ள ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை சீட் பண்றான்னு தெரிஞ்ச ஆத்திரத்துல பைத்தியம் பிடிச்சி தன்னோட 2 குழந்தைகளையுமே தண்ணீர முக்கி கொன்னுகிட்டு அவளும் ஆத்திர விழுந்து இறந்துடுறா. அப்புறம் அவளோட ஆவி தன்னோட குழந்தைகளுக்கு பதிலா வேற குழந்தைகள் கிடைக்குமான்னு தேடி திரியுது. எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கிற அவளோட ஆவிய மக்கள் லயரோனான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேரோட மீனிங்கும் எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கிற பொண்ணுன்னு தான். 190 வருஷங்களுக்கு அப்புறம் ஹாரிஸ்வில்ல பத்சேபாங்கிற ஒரு விச் தன்னோட குழந்தைங்களை பேய்க்கு பலி கொடுத்து தானும் சூசைட் பண்ணி இறந்துடுறா. அது மட்டும் இல்ல, தான் சாகுறதுக்கு முன்னால தன்னோட இடத்துல யாரு வந்தாலும் இப்படியே ஆகணும்னு சாபம் போட்டுட்டு செத்து போயிடுறா. அப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கிற நேரம் செயின் கார்டர்ல எங்க பாம்ப போடக்கூடாதோ அங்கேயே கொண்டு கரெக்டா பாம்ப போட்டுறானுங்க. அதனால சர்ச்சில் உள்ளவங்களால தடுக்கப்பட்ட வேலைக்குங்கிற பேய் வெளியேயும் வந்துருது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு கன்னியாஸ்திரி உருவத்துல அதே இடத்துல தான் சுத்திக்கிட்டு தெரியுது. 1946 கலிபோர்னியால உள்ள டால் மேக்கரான சாம், அவனோட ஒய்ஃப் எஸ்தர் அண்ட் அவங்களோட பொண்ணு ஆனபெல், அவளை செல்லமா பீன்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட கார் டயரை மாத்திக்கிட்டு இருக்கும் போதே பி ஒரு கார் மோதி இறந்து போயிடுறா. இதனால கஷ்டத்துல இருந்த அவளோட பேரண்ட்ஸ் பிய திரும்ப பார்க்க பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இவங்களோட பிரேயரை ஒரு டீமன் கேட்டு அவங்களோட பொண்ணை காட்டுறது போல அவங்களை ஏமாத்தி அவங்கள வச்சே தன்னோட ஆவிய ஒரு பொம்மைக்குள்ளால ஏற வைக்குது. அதுதான் இந்த கொடூரமான பயமுறுத்துற பொம்மை. அப்புறம் ஒரு நாள் எஸ்தரோட கண்ணை புடுங்கி வெளியே எடுத்துருது. இப்பதான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு கொஞ்சம் ஃபாதர்ஸ கூப்பிட்டு அவங்க உதவியால பியோட ரூம் கிளாசட்ட பைபிள் பேஜஸால ஒட்டி அந்த பேய் பொம்மைய உள்ள வச்சு அடைச்சிடறாங்க. 1952 செயின் கார்டால கடைசி அமைச்சர் இருந்த 2 கன்னியாஸ்திரிகள் வேலைக்கு வெளியே வந்தது தெரிஞ்சு வேலைக்கு தன்னோட ஆத்மாவை கொடுத்து வெளியே சுத்தப்படக் கூடாதுன்னு விக்டோரியாங்கிற கன்னியாஸ்திரி தூக்கு போட்டு இறந்து போயிடுறா. அவளோட பாடியை கொஞ்ச நாள் கழிச்சு பிரெஞ்சிங்கிற டெலிவரி கொண்டு வரவன் கண்டுபிடிக்கிறான். சிஸ்டர் விக்டோரியாவோட மரணத்தை பற்றி விசாரிக்க வேட்டிகன்ல இருந்து ஃபாதர் ப்ரூக் அனுப்பி விடுறாங்க. அதுவும் சிஸ்டர் ஐரீனையும் கூட்டிட்டு போக சொல்றாங்க. சிஸ்டர் ஐரீன் இன்னும் தன்னோட வாவ்ஸ் கூட எடுக்கல, அப்படின்னா ட்ரைனிங்ல இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரையும் பிரெஞ்சி செயின் கார்டருக்கு கொண்டு போய் விடுறான். ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரமே தெரிய வருது உள்ள இருந்த அந்த ஈவில் வெளியே போக ஆரம்பிச்சிட்டுன்னு. வேலக் நிறைய ஃபார்ம்ல ப்ரூக் அண்ட் ஐரீனோட ஆத்மாக்களை ஆட்டைய போட பாக்குது. பட் அங்க இத்தனை வருஷமா இருந்த சிஸ்டர்ஸோட ஆவிகளோட ஹெல்ப் அண்ட் ஐரீனுக்காக எதையும் செய்ய ரெடியா வந்த பிரெஞ்சியோட ஹெல்ப்பையும் வச்சு வேலைக்கு திரும்ப ஹெல்லுக்குள்ள தள்ள ஜீசஸோட பிளட் இருக்கிற பாட்டில கண்டுபிடிக்கிறாங்க. பட் வேலக் ஐரீனோட உடம்புக்குள்ளாலே ஏறிடுது. முதல்ல பிரெஞ்சி ஜீசஸோட கொஞ்சம் பிளட்டை வச்சு ஐரீனை காப்பாத்துறான். அப்புறம் ஐரீன் மிச்சம் இருக்கிற பிளட்ட வச்சு வேலைக்கு ஹெல்லுக்குள்ளே அனுப்பிடுறா. அல்லது அப்படிதான் அவங்க நினைச்சாங்கன்னே வச்சுக்கோங்க. பட் வேலக் பிரெஞ்சியோட உடம்புல ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வர போட்டு வச்சிருக்கு. அப்புறம் தான் பிரெஞ்சி தன்னோட உண்மையான பேரு மௌயிஸ்னு சொல்றான். இவனை பற்றி அப்புறம் பார்க்கலாம். பி இறந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் பியோட அப்பாவும் அம்மாவும் சிஸ்டர் சார்லட் அண்ட் கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களை தத்தெடுக்கிறாங்க. அதுல ஜானிஸ் போலியோவால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லிண்டா. ஜானிஸ் கிட்ட சாம் பியோட ரூமுக்குள்ளால போக கூடாதுன்னு சொல்றான். பட் என்ன பண்ண, இதுதான் ஹாரர் மூவியாச்சு, கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னா யாரு கேட்க போறா? ஒரு நாள் ராத்திரி ஜானிஸ் பியோட ரூம்ல போய் இந்த புல்லரிக்கிற பொம்மைய கண்டுபிடிக்கிறா. அதுதான் அந்த பேய் இருக்கிற பொம்மாச்சு. ஜானிஸ படிக்கட்டுல இருந்து தூக்கி எறிஞ்சிருது. இப்ப அவளும் வீல் சேர்ல உட்கார்ற நிலைமைக்கு தள்ளப்படுறா. சீக்கிரமே அந்த பேய் ஜானிஸுக்கு உள்ளால வருது. அதுவும் அவ வாயில வாந்தி எடுத்து. அப்புறம் தான் ஜானிஸ் அண்ட் அனபல் டால் ரொம்ப க்ளோஸ் ஆகுறத லிண்டா நோட் பண்ணி அந்த பொம்மைய கிணத்துக்குள்ள போட போய் அவளும் கிணத்துக்குள்ள போய் சிஸ்டர் சார்லட் எப்படியோ காப்பாத்திடுறா. ஜானிஸ் அண்ட்
அவளோட டீமன் ஃப்ரெண்ட சேர்ந்து கொடூரமான கொலை பண்றவங்களா மாறி சாம் அண்ட் எஸ்தர கொன்னுறா. பட் சிஸ்டர் சார்லட் ஜானிஸ கண்ட்ரோல் பண்ணி பியோட ரூம்ல உள்ள கிளாசட்ல அடைச்சு போடுறா. அப்கோர்ஸ் ஜானிஸ் அங்க ஒரு ஓட்டைய போட்டு அங்க இருந்து சவுத்துல இருக்கிற சாண்டா மானிக்காங்கிற இடத்துக்கு போயிடுறா. அதை விட முக்கியமா தன்னோட பெயரை அனபெல்னே மாத்திட்டா. 1970 சாண்டா மானிக்கால ஜான் அண்ட் மியா இந்த உலகத்துக்கு புதுசா ஒரு குழந்தைய கொண்டு வர ரெடியா இருக்கிற கப்பல்ஸ் வரப்போற தங்களோட குழந்தைக்காக அந்த ரூம் நிறைய பொம்மைகளால டெக்கரேட் பண்றாங்க. அப்போ ஜான் வீட்டுக்கு ஒரு பொம்மையை கொண்டு வரான். சோ சேட், திரும்பவும் அதே கிரீப்பி டெவிலிஷ் பொம்மை தான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஜானிஸ் தன்னோட பேரை அனபெல்னு மாத்தின அதே ஜானிஸ் ஹிக்கிங்ஸ்ங்கிற ஒரு ஃபேமிலியால அடாப்ட் பண்ணப்பட்டு கல்ட்ல சேர்ந்து அந்த கல்ட்ல ஒருத்தன் கூட திரும்பி வந்து தன்னை அடாப்ட் பண்ண ஃபேமிலியே போட்டு தள்ளிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கொல்ல போற நேரம் போலீஸ் வந்து அனபெல் கூட வந்தவன கொன்னுறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வேற யாரும் இல்ல, சாம் அண்ட் மியா தான். அனபெல் இவங்க வீட்டுல இருக்கிற தன்னோட பொம்மையை கையில வச்சுக்கிட்டே சூசைட் பண்ணி அந்த டீமனை எங்க தொடங்குச்சோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறா. அப்புறம் இவங்க வீட்டுல அந்த டீமனால ரொம்ப பிரச்சனை வருது. இது என்னவா இருக்கும்னு எவலைனுங்கிற புக் ஸ்டோர் ஓனர் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது அந்த டீமன் இவளோட ஆத்மாவுக்காக தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறா. அங்க உள்ள ஃபாதர் பெரிஷ் அந்த பொம்மையை தன்னோட ஆராய்ச்சிக்காக எடுத்துட்டு வராரு. பட் அந்த டீமன் பிரீஸ்ட அட்டாக் பண்ணி அவன் உருவத்துல வந்து மியாவோட புதுசா பிறந்த குழந்தைய கடத்துறது மட்டும் இல்லாம மியாவோட ஆவிய கொடுத்தா அந்த குழந்தைய விட்டுறதா சொல்லுது. பட் தன்னோட குழந்தையோட சாவுக்காக தன்னையே வெறுத்துக்கிட்டு இருந்த எவலின் இதை ஒரு வாய்ப்பா வச்சு தன்னையே பழிவாங்க மியாவுக்கு பதிலா தான் உயிரை கொடுத்து மியா அண்ட் அவளோட மகளை காப்பாத்திடுறா. ஆனா அந்த நைட்டே அனபெல் பொம்மை அங்கிருந்து காணாம போயிருது. அதே நேரம் தான் எட் அண்ட் லொரைன் வாரன் ஒரு பிரெஞ்சு கெனடியன் ஃபார்மருக்கு பே ஓட்டுற சடங்குக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் தான் நம்ம பழைய ஃப்ரெண்ட் மொயிஸ். நமக்கு அவனை பிரெஞ்சுன்னு நல்லாவே தெரியும். அண்ட் அவனோட உடம்புக்குள்ளாலேயும் யாரு இருக்கான்னு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அவன் திடீர்னு லொரைனை பிடிச்சி எட்டோட நெஞ்சில ஒரு மரம் குத்தி அவன் சாகுறதா விஷனை கொடுக்கறான். இந்த அதிர்ச்சியினால கிட்டத்தட்ட 8 நாளா வெளியே கூட வராம ரூம பூட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அதே வருஷம் 6 மாசம் தாண்டி ஒரு பான் ஷாப்ல அனபெல் பொம்மை இருக்குது. அதை பார்த்த ஒருத்தி நர்சிங் ஸ்டூடெண்டான டப்பிங்கிற தன்னோட பொண்ணுக்கு கிஃப்டா வாங்கி கொடுக்கறா. உங்களுக்கு தெரியாதா அனபெல் எப்படிப்பட்ட ரூம்மேட்னு? சின்னதா பயமூட்டுற நோட்ஸ்ல தொடங்கி அப்புறம் என்ன கொடூரமான ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிக்குது. பட் புத்திசாலி டபி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பெரிய தலைகளான எட் அண்ட் லொரன் வாரன் கிட்ட போறா. இவங்க அனபெல்ல தங்களோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. பட் போற வழியிலேயே ஒரு கல்லற தோட்டத்துக்கு முன்னால இவங்க கார் பிரேக் டவுன் ஆகி இந்த பொம்மை நிறைய கொடூரமான விஷயங்களுக்கு காரணமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபாதர் கோர்டனோட உதவியால இவங்களோட கலெக்ஷன் இருக்கிற இடத்துல அனபெல்ல அடைச்சு வைக்கிறாங்க. எப், அது ரொம்ப நாளுக்கு சேஃபா அடங்கி இருக்க போறது இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரான் ஃபேமிலி ராஜர், கேரலின் அண்ட் அவங்களோட 5 பொண்ணுங்க கூட ஹாரிஸ் வில்லுங்கிற இடத்துல ஒரு பெர்ஃபெக்டான வீட்டுல குடியேறாங்க. இது பத்சேவாங்கிற வச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால கர்ஸ் பண்ண வீடு. கூடிய சீக்கிரமே அந்த விச்சோட ஆவி இந்த குடும்பத்தை பந்தாட ஆரம்பிக்குது. சோ கேரலின் எட் அண்ட் லொரைனோட ஹெல்ப்புக்காக போறா. அவங்களும் அங்க இருக்கிற சைனை எல்லாம் வச்சு சீக்கிரமே அந்த வீட்டுல எல்லாமே தப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. லொரைனுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவங்களால எட் அவளோட ஹெல்ப்ப மறுத்தாலும் இந்த கேஸ அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்தே எடுக்கிறாங்க. கேத்தலிக் சர்ச்சில் இருந்து எக்ஸோசிசம் பண்ண பெர்மிஷன் வாங்க அந்த வீட்டுல ஆவி நடமாட்டம் இருக்கிறத ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் டிராப்ஸ் வைக்கிறாங்க. ஓ காட், அதை ப்ரூவ் பண்ணவும் செய்திடறாங்க. இப்ப இவங்க குடும்பமா ஹோட்டல்ல போய் தங்கலான்னு போனா இனி பேய் விடவா போகுது. பத்சேபாவோட ஆவி கரோலின் மேல வந்து அவளோட 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கே போக வைக்குது அதுங்களை கொல்றதுக்காக. கரெக்டான நேரத்துல எட் அண்ட் லொரைன் வந்து ஒரு குழந்தைய அவா கிட்ட இருந்து காப்பாத்தி அவளையும் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போக ட்ரை பண்ணா அவளோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. பத்சேபா இவளை வெளியே போக விடுறது போல இல்ல. சோ எட் தானாவே எக்ஸோசிசம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் நிலைமை எட்டோட கையை மீறி போக லொரைன் எப்படியோ மேனேஜ் பண்ணி கேரலினோட பழைய நினைவுகளை கொண்டு வந்துடுறா. அந்த பேயும் அவ உடம்புல இருந்து போயிருது. பேய் வர்றதுக்கும் போறதுக்கும் வாந்தி பண்றதையே பழக்கமா வச்சிருக்கும் போல. வாரன்ஸ் அந்த வீட்டுல இருந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்து அவங்க கலெக்ஷன்ல வைக்கிறாங்க. அடுத்த வருஷம் எட் அண்ட் லொரைன் ஒரு கேஸ் விஷயமா வெளியூருக்கு போற நேரம் தன்னோட மகா ஜூடிக்கு மேரி எலனுங்கிற பேபி சிட்டரையும் செட் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஜூடி தன்னோட அம்மாவை போறவே சுத்தி இருக்கிற அமானுஷ விஷயங்களை ஸ்கூல்ல வச்சு உணர ஆரம்பிக்கிறா. அந்த நாளே மேரி எலனோட ஃப்ரெண்ட் டேனியலா வாரன்ஸோட வீட்டுக்கு வரா. கையை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பான்னு பார்த்தா இவங்க வீட்டுல பேய்களோட பொருட்களை எல்லாத்தையும் கூட்டி வைக்கிற ரூமுக்குள்ள போய் தான் வண்டி ஓட்டுற நேரம் ஆக்சிடென்ட்ல இறந்து போன தன்னோட அப்பாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. அங்க ஒரு ஆள் அவளுக்கு ஆன்சரும் பண்றாரு. திரும்பவும் அனபெல் இவா போய் அதை அடைச்சு வச்சிருந்த பெட்டியை திறந்து விட்டுறா. என்ன டேனியலா, வெளியே என்ன எழுதி இருக்குன்னு வாசிக்க கூட தெரியாதா உனக்கு? அப்புறம் எல்லாமே தலைகீழா நடக்க ஆரம்பிக்குது. பி தன்னோட பொம்மையை தேடி அந்த வீட்டு கதவை தட்டுறா. அண்ட் டேனியலா தன்னோட அப்பாவை பாக்குறா. கமான், இவ்வளவு படத்தை பார்த்துட்டு இன்னுமா நமக்கு அனபெல
தமிழ பத்தி தெரியாது. அடுத்தது இங்க நடக்கிற எல்லா கொடூரமான விஷயங்களையும் பார்த்ததுனால இது நிறுத்தணும்னா திரும்பவும் அந்த அனபல்டால பெட்டிக்குள்ள அடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் டேனியலா பேய் பொம்மைகள் எல்லாம் இருக்கிற ரூம்ல மாட்டிக்கிறா, அங்க வச்சு தன்னோட அப்பாவை பாக்குறா. பட் இப்போ அவ நினைக்கிறது போல இல்லாம அவன் கொடூரமா இருக்கிறான். இவளுக்கும் இப்ப பேய் பிடிச்சி மேரி எலன் அண்ட் ஜூடிய கொல்ல வர்றா. பட் இவங்க அதிர்ஷ்டம் மொயஸுக்கு பேய் ஓட்டுற வீடியோவால அவ உடம்புல இருந்து அந்த பேய் போயிருது. உடனே மேரியும் ஜூடியும் அனபல்டால அடைச்சு வைக்க போனா அந்த பேயும் ஈஸியா விடுறது போல இல்ல. ஜூடியோட ஆத்மாவை அவ கிட்ட இருந்து எடுக்க பாக்குது. பட் ஜூடி அங்க இருக்கிற வேற ஆவிகளை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி அனபல அடைச்சு வச்சிடறா. 1973 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ரீசெண்டா தன்னோட கணவனை இழந்த சோசியல் ஒர்க்கர் ஆனாட்டியா, இவ பெட்ரிஷியாங்கிற ஒரு தீமீட் பண்றா. எதுக்காகனா அவ தன்னோட ரெண்டு குழந்தைகளையுமே வளர்க்க முடியாத மனநிலையில இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்க போய் பாக்குற நேரம் அவ தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் அனபல அடைச்சு வச்சிருந்தது போல ஒரு கிளாஸ் செட்ல அடைச்சு வச்சிருக்கா. அந்த பசங்க வெளியவே வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. நீங்க நினைக்கிறது போல அவனுங்க தன்னோட அம்மாவை பார்த்து பயப்படல. இப்போ சோசியல் ஒர்க்கர்ஸோட கஸ்டடியில இருக்கும் போது ஒரு பையனை நைட் அவன் பெட்ல காணல. சோ இன்னொரு பையன் அவனை தேடி போறான். அங்க தன்னோட ரெண்டு பசங்களையுமே தண்ணியில முக்கி கொன்ன லயரோனா நிக்கிறா. அந்த நாள் ராத்திரியே ரெண்டு பசங்களும் ஆத்துல முங்கி இறந்து போயிடுறானுங்க. தன்னோட பசங்க இறந்ததும் பட்ரிஷியா லயரோனா கிட்ட ப்ரே பண்ணி ஆனாவோட குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட பசங்களை திரும்ப தர கேட்டுருவா. பெட்ரிஷியாவோட குழந்தைங்களை லயரோனா திருப்பி கொடுக்கறாளோ இல்லையோ, புதுசா ரெண்டு குழந்தைங்க கிடைச்சதுனால அதுங்களை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறா. நிறைய தடவை தன்னோட குழந்தைகளான கிறிஸ் அண்ட் சாமுக்கு பிரச்சனை வந்ததும் ஆனா அந்த இடத்துல இருக்கிற பிரீஸ்ட் கிட்ட போறா. இவரை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஃபாதர் பெரிஷ். அவ கிட்ட சர்ச் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். இவளுக்கு அந்த டைம் இல்லாததுனால சர்ச்சை விட்டு போன ரஃபேலுங்கிற ஒருத்தன் கிட்ட அனுப்பி விடுறான். ரஃபேலோட மெத்தட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். தான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஃபேமிலியே பெய்ட்டா யூஸ் பண்ணி லயரோனாவை வெளியே போட்டு வீட்டை சீலும் பண்ணிடுறான். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. பெட்ரிஷியா வந்து லயரோனாவை உள்ள விட்டுறா. அந்த ஆவி ஆனாவோட ரெண்டு குழந்தைகளையுமே கொல்ற நிலைமைக்கு வருது. பட் ஆனா லயரோனாவோட நெஞ்சில சிலுவையால குத்தி ஒரே அடி அவளை நிறுத்திடுறா. என்னதான் இருந்தாலும் இந்த படங்கள்ல அதுங்க அப்படியே அழிஞ்சு போக போறது இல்லையே. 1976 எட் அண்ட் லொரைன் அமெட்டிவில்லில நடந்த ஒரு கொடூரமான கொலையை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த வீட்டுல வச்சும் 5 வருஷத்துக்கு முன்னால எட் சாகுறது போல உள்ள அதே விஷன் கிடைக்குது. ஆனா இந்த டைம் வேலக்குங்கிற டீமன் நன்னால. அடுத்த வருஷமே ஒரு சிங்கிள் மாம் பெக்கி அண்ட் அவளோட 4 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த 4 குழந்தைகள்ல ஜானட்டுங்கிற பொண்ணு நிறைய விஷயங்களை பார்க்கவும் ஆரம்பிக்கிறா. இந்த வீட்டுல ஏற்கனவே வாழ்ந்த வயசான ஒருத்தனோட ஆவிக்கு இவங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. இந்த விஷயம் எட் அண்ட் லொரைனோட காதுக்கு வருது. பட் இப்போ லொரைன் எட்டை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வர பயப்படுறா. அவளுக்கு ஏற்கனவே கிடைச்ச விஷயம்னால என்னதா இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க கிடைக்கிற எவிடன்ஸ் படி ஜானட் எல்லாமே கற்பனை பண்றது போல தெரியுது. பட் நமக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட முட்டாள்தனம்னு. அப்புறம் எட் அண்ட் லொரைன் அந்த வயசு காலத்தோட ஆவிய வேலக்குங்கிற நன் தான் கண்ட்ரோல் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஜானட்டுக்குள்ளால அந்த பேய் வந்திருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எட் ஜானட்டை காப்பாத்த அந்த வீட்டுக்குள்ள போய் லொரைனோட விஷன் உண்மையாகிற விஷயத்தை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். பட் லொரைன் சில விஷயங்களை வச்சு மேனேஜ் பண்ணி வேலக்கு ஹெல்லுக்கு அனுப்பி ஜானட்டையும் காப்பாத்திடுறா. எல்லாத்தோட முக்கியமா எட்டோட நெஞ்சில ஒரு மரம் வந்து குத்தி சாகுறத தடுத்துறா. அப்புறம் 1981 பிரக்ஃபீல்டுங்கிற இடத்துல எட் அண்ட் லொரைன் 8 வயசு பையனான டேவிட்க்கு அவனோட அக்கா டெபி, அவ பாய் ஃப்ரெண்ட் ஆர்னி அண்ட் ஃபாதர் கோர்டன் முன்னால ஒரு எக்ஸோசிசம் பண்றாங்க. டேவிட காப்பாத்துற முயற்சியில ஆர்னி அந்த பேய தனக்குள்ள வர வச்சிடறான். அதை எட் பாக்குறான். ஆனா அந்த பேயால அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே மயங்கிடுறான். ஹாஸ்பிட்டல்ல முழிச்சதும் லொரைன் கிட்ட அங்க நடந்த விஷயத்த சொல்லி அவ போலீஸ் கிட்ட உடனே அங்க போக சொல்றா. இங்க ஆர்னி தனக்குள்ள இருக்கிற பேயால தன்னோட ஓனரை 22 தடவை குத்தி கொள்றான். வாரன்ஸோட சப்போர்ட்டோட அமெரிக்கால பேய் தான் என்ன கொலை பண்ண வச்சதுன்னு ஃபர்ஸ்ட் கேஸ போட்டு எவிடன்ஸ் தேடுற நேரம் டேவிட் ஒரு விச் கிராஃப்டால தான் கர்ஸ் ஆகி இருந்தான்னு தெரிய வருது. அந்த கர்ஸ் தான் அவன் கிட்ட இருந்து பாஸ் ஆகி ஆர்னி கிட்ட போயிருக்கும். இது தானா போய் பிடிச்ச பேய் இல்ல, சாத்தான வழிபடுறவங்களால அவங்களோட உடம்புல ஏவி விடப்பட்டது. வாரன்ஸ் காஸ்ட்னர்ங்கிற முன்னாள் பிரீஸ்டை மீட் பண்ணி இதை பற்றி அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது யாரு மேல அந்த கர்ஸ் இருக்கோ அவன் ஒருத்தனை கொன்னுகிட்டு தானும் சூசைட் பண்ணி செத்துருவான்னு. வாரன்ஸ் ரெண்டு பேரும் கேட்டிங்கிற பொண்ணோட டெத்தை விசாரிக்க போறாங்க. ஏன்னா இவளும் 22 தடவை குத்தி கொல்லப்பட்டிருக்கா. அதுவும் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுல விச் கிராஃப்ட் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவளைதான் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. லொரைன் தன்னோட விஷனால அவ சூசைட் பண்ணி இறந்து போன அவளோட உடம்ப கண்டுபிடிக்கிறா. அவளோட உடம்ப வச்சு இதை யாரு பண்றதுன்னு கண்டுபிடிக்கிற நேரம் அந்த விச்சும் இவங்களை கண்டுபிடிச்சிடுறா. அப்புறம் அதே விச் கிராஃப்டால எட்டையும் கண்ட்ரோல் பண்ணி லொரைனை கொல்ல பாக்குறா. இப்போ அவ யூஸ் பண்ற டேபிள உடைச்சா அர்னியோட கர்ஸ உடைச்சிடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு லொரைன் ஹெல்ப் கேட்டு அந்த ரிட்டையர்டு ஃபாதர் கிட்ட
கேட்டே போறா. அவன் மூலமாவே அவனோட மகா இஸ்லா தான் பேய்களை வழிபட்டு இப்படி பண்றானோ, அவ தன்னோட இந்த வொர்ஷிப்ப முடிக்க மூணு பேரு சாகணும்னு, அதுல ஒன்னு ஜெசிகா, இன்னொன்னு ஆர்னி, மூணாவது எட்டுன்னு தெரிஞ்சுக்கிறா. அப்ப இஸ்லாவும் இங்க வந்து தன்னோட அப்பாவை கொன்னுகிட்டு எட்ட வச்சு திரும்பவும் லொரைன கொல்ல பாக்குறா. அதே நேரம் ஆர்னியும் இங்க சூசைட் பண்ற நிலைமைக்கு வரான். கடைசியா எட் லொரைனோட சில வார்த்தைகளால சுய நினைவுக்கு வந்து அந்த டேபிள உடைச்சிடறான். இஸ்லா இந்த ரிச்சுவல முடிக்காததால அந்த பேய் இஸ்லாவை கொன்னு போடுது. கடைசியா அந்த டேபிள்ல இருந்து ஒரு கப்பை எடுத்து வாரன்ஸ் தங்களோட பேய் பொருட்கள் எல்லாம் வைக்கிற ரூம்ல வேலை கூட பெயிண்டிங் அண்ட் அனபல் பொம்மை இருக்கிறதுக்கு கூட வைக்கிறாங்க. நிறைய ப்ரூஃப் இருந்ததுனால ஆர்னிக்கு மரண தண்டனை கொடுக்காம 5 வருஷம் ஜெயில மட்டும் போடுறாங்க. அங்க வச்சே டெபி கூட அவனுக்கு கல்யாணமா நடக்குது. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எங்க சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல வித்தியாசமான வீடியோக்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பை.